Hi friends, welcome to Maths Scholar. In the video, RRB exam related to previous questions we discussed the Maths questions. Now, first sum. A boat moves upstream at the rate of 2 km in 10 minutes and downstream at the rate of 2 km in 6 minutes. The speed of the current is, okay, this is the boat and stream concept. Now, we have to ask downstream, upstream, ஓகேங்களா அந்த ரெண்டுதும் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா upstream ஓட kilometers வந்து எவ்வளவு distance வந்து எத்தனை 10 minutesல travel ஆகும்னு சொல்லி சொல்லிருக்காங்க downstreamல வந்து 2 km வந்து 6 minutesல travel ஆகும்னு சொல்லி சொல்லிருக்காங்க நம்ம கேட்டது வந்து speed of the current ஓகேங்களா இப்போ நமக்கு speed of the current வந்து ஓகேங்களா speed of the current கான formula வந்து half into a minus b னு சொல்லி இருக்கு ஓகேங்களா இது வந்து formula speed of the current கான formula half into a minus b இதுல a அப்படிங்கிறது upstream சொல்லி வெச்சுக்கலாம் b அப்படிங்கிறது downstream இந்த a and b ங்கறதெல்லாம் வந்து aங்கிறது upstream ஓட speed ஓகேங்களா b அப்படிங்கிறது downstream ஓட speed இப்போ நமக்கு upstream ஓட speed ம் downstream ஓட speed ம் கொடுக்கல அதுக்கு பதிலா வந்து distance ம் time ம் கொடுத்திருக்காங்க இப்போ நமக்கு ஜெனரலா தெரியற ஃபார்முலா தெரியும் speed is equal to distance by time ம் சொல்லி சொல்றோம் ஓகேங்களா speed is equal to distance by time இப்போ speed தான் நம்ம ஃபைண்ட் பண்ணனும் first இதுக்கு வந்து upstream க்கு வந்து a க்கு வந்து first ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் d இன் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு சொல்லி இருக்காங்க அப்படினா 2 கிலோமீட்டர் சொல்லி இருக்காங்க 2 கிலோமீட்டர் ஓகேங்களா 2 கிலோமீட்டர்ஸ் னு சொல்லி இருக்காங்க அடுத்து வந்து டைம் என்ன சொல்லி இருக்காங்க அப்படினா 10 மினிட்ஸ் னு சொல்லி இருக்காங்க இப்போ நமக்கு கிடைக்கிறது கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ்ல கிடைக்கும் ஸ்பீடு இப்போ மேல வந்து டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டர்ல கொடுத்திருக்கனால நம்ம கீழ இருக்க டைமிங் வந்து ஹவர்ஸ்ல மாத்திக்கணும் நமக்கு 10 மினிட்ஸ் னு சொல்லி கொடுத்திருக்காங்க 10 மினிட்ஸ் ஹவர்ஸ்ல எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா பை 60 போட்டோம் அப்படின்னா அது வந்து ஹவர்ஸ்ல கன்வெர்ட் ஆயிடும் அப்போ 10 பை 60 ஓகேங்களா இது எப்படி வந்துச்சு அப்படின்னா 10 மினிட்ஸ் தான் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து மேல கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டர்ல கொடுத்துருக்கனால நம்ம டைமிங் வந்து ஹவர்ஸ்ல மாத்தணும் ஓகேங்களா ஸ்பீட் மேல வந்து கிலோமீட்டர்ல கொடுத்துருக்கனால ஸ்பீட் வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ்ல கிடைக்கணும் சோ வந்து நம்ம மேல இருக்க கிலோமீட்டர்ல இருக்கனால கீழே வந்து ஹவர்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது பை 60 போட்டோம் அப்படின்னா மினிட்ஸ் வந்து ஹவர்ஸ் கன்வெர்ட் ஆயிடும் இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2 இன்டோ இது ரெசிப்ரோக்கல் போச்சு அப்படின்னா 60 பை 10 இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 12 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிறது ஏவோட ஸ்பீட் நமக்கு கிடைச்சிருச்சு இது வந்து ஏவோட ஸ்பீட் அப்ஸ்ட்ரீம் ஓட ஸ்பீட் ஓகேங்களா இப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஓட ஸ்பீட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இப்போ சேம் அதே மாதிரி பி எப்படி ஃபைண்ட் அவுட் பிக்கு எப்படி ஸ்பீட் ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா same speed is equal to distance by time இப்போ இங்க distance என்ன சொல்லிருக்காங்க 2 km ஏதா கொடுத்திருக்காங்க ஓகேங்களா அதே 2 km எவ்வளவு ட்ரெயின் எவ்வளவு டைம்ல டிராவல் ஆகுது அப்படி பார்த்தோம்னா 6 minutes னு சொல்லிருக்காங்க 6 minutes வந்து மறுபடியும் நம்ம hours ஆ கன்வெர்ட் பண்றது by 6 by 60 போடணும் 2 into 60 by 6 இத கேன்சல் பண்ணா அப்படி 10 டைம்ஸ் ஆகும் 2 into 10 20 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் ஓகேங்களா இப்போ வந்து நமக்கு ரெண்டுமே வந்து அப்ஸ்ட்ரீம் ஓட ஸ்பீடும் கிடைச்சிச்சு டவுன் ஸ்பீட் டவுன் ஸ்ட்ரீம் ஓட ஸ்பீடும் கிடைச்சிச்சு அப்ப நம்ம ஸ்பீட் ஆஃப் த கரண்ட்ல ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம் 1/2 இன்டூ ஏ ஓட வேல்யூ வந்து 12 மைனஸ் பி ஓட வேல்யூ வந்து 20 1/2 இன்டூ இப்போ அதுக்கு வந்து நம்ம 12 மைனஸ் 20 அப்படிங்கும்போது நம்மளோட டிஃபரன்ஸ் மட்டும் பார்த்தா போதும் சைன் நமக்கு அங்கே முக்கியம் கிடையாது ஓகேங்களா அதோட டிஃபரன்ஸ் அப்ஸ்ட்ரீமுக்கும் டவுன் ஸ்ட்ரீமுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் மட்டும் இருந்தா போதும் இப்போ இந்த டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 இது 2 ஆல கேன்சல் பண்ணோம்னா 4 ஆகும் அப்ப ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் ஈக்குவல் டு 4 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஆன்சர் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 4 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் அடுத்து செகண்ட் சம் பார்ப்போம் XYZ ஸ்டார்ட்ஸ் a business by investing 4000 8000 10000 X withdraws from the business after 6 months and Z withdraws after 9 months At the end of the year, the profit is 140,000. What is the shares of X, Y, Z in the profit respectively? Okay, clear. Second sum, inna na kudur kaya abdi na X, Y, Z. Okay, clear. Moonu pair invest pandra ga. Evo invest pandra ga abdi na X vandu 4,000 invest pandra re. Y vandu 8,000 invest pandra re. Z vandu 10,000 invest pandra re. Chuli chuli kaya. இவங்க வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு நாள் எவ்வளவு காலம் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் வந்து 6 மாசத்துக்கு அப்புறம் வித்ரா ஓகே வெளியே போயிடுறாருன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா எக்ஸ் வந்து 6 மாசத்துக்கு அப்புறம் வெளியே போயிடுறாரு அப்படின்னா அப்ப 6 மாசம் இன்வெஸ்ட் பண்றாரு இப்ப இது வந்து
ஒவ்வொரு மாசமும் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தான் ஓகேங்களா. ஒவ்வொரு மாசமும் எக்ஸ் வந்து 4000 போடுறாரு, ஒய் வந்து 8000 இன்வெஸ்ட் பண்றாரு, ஜெட் வந்து 10000 இன்வெஸ்ட் பண்றாரு. இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் வந்து வித்ராஸ் ஃப்ரம் ஆஃப்டர் 6 மந்த்ஸ் சொல்லியிருக்காங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் எக்ஸ் வெளியே போறாரு அப்படின்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து 6 மாசத்துக்கு அப்புறம் எக்ஸ் வெளியே போறாரு அப்படின்னா 6 மாசம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காருன்னு அர்த்தம் ஓகேங்களா. இன்டூ 6 பண்ணோம் அப்படின்னா டோட்டலா அவர் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காருன்னு சொல்லி தெரியும். ஏன்னா அவங்க டோட்டலா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சாதான் அவங்களுக்கான ப்ராஃபிட் வந்து நம்ம கரெக்டா கொடுக்க முடியும். அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஜெட் வித்ராஸ் ஆஃப்டர் 9 மந்த் சொல்லிருக்காங்க ஓகேங்களா. ஜெட் வந்து 9 மந்த்துக்கு அப்புறம் வித்ரா வெளியே போறாருன்னு சொல்லிருக்காங்க. அப்போ 9 மந்த்துக்கு அப்புறம் வெளியே போறாரு அப்படின்னா அப்ப வந்து ஒரு 9 மந்த் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு ஓகேங்களா. அடுத்தது வந்து நமக்கு ஒய்ய பத்தி சொல்லவே இல்லை. அப்ப ஒய் வந்து 12 மந்த்துமே இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு, 12 மந்த்ஸ்மே இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு ஓகேங்களா. இப்ப வந்து ஓவரலா உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா 120,000 கிடைக்குது. அப்ப வந்து எக்ஸ் ஒய் ஜெட்டுக்கெல்லாம் வந்து எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஓகேங்களா. ப்ராஃபிட் எவ்வளவு பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஒவ்வொரு டோட்டலா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். இப்ப 1 மந்த் 4000 இன்வெஸ்ட் பண்றாரு, 6 மந்த் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா இன்டு 6 பண்ணோம் அப்படின்னா ஒரு டோட்டலா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சிடும், 24,000. அடுத்தது ஒய்க்கு வந்து 8,000 இன்வெஸ்ட் பண்றாரு பர் மந்த்க்கு, இன்டு 12 மந்த்ஸ் 1 இயர்க்கு வந்து 96,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி செட்ட பார்த்தோம் அப்படின்னா 90,000 இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா. இதெல்லாம் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட். இதுக்கு நம்ம ரேஷியோ எடுத்தோம்னா கரெக்டா இருக்கும். இப்ப இதுக்கு ரேஷியோ பாக்குறதுக்கு இந்த 30 இந்த 30 இந்த 30 கேன்சல், இப்ப 0 எல்லாம் கேன்சல் ஆச்சு அப்படின்னா 24, 96, 90 இருக்கு ஓகேங்களா. இதை வந்து இன்னும் ஃபர்தரா நம்ம கேன்சல் பண்றதுக்கு 2 ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 12, 48, 45. இதை அகைன் 3 ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 times 16, 15 times 3 ஆல. இதுக்கு மேல ஃபர்தரா நம்மளால கேன்சல் பண்ண முடியாது ஓகேங்களா. இப்ப வந்து டோட்டலா எங்களோட ரேஷியோ எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்ப 4 plus 16 plus 18 ஓகேங்களா எக்ஸ் ரேஷியோட பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. இதெல்லாமே ரேஷியோ 4x இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, இவங்க 16x இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, இவங்க 15x இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ரைட். எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இவங்களோட ரேஷியோ வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்ப டோட்டலா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 16 plus 4 20 plus 15 35x ஓகேங்களா. இந்த 35x வந்து எவ்வளவு ஓகேங்களா டோட்டலா ஓவரால் ஷேர் வந்து 35x ஆயிருக்கு. இப்ப இது உங்களோட ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1,40,000. இப்ப 35 ஒரு ஷேருக்கு வந்து 1,40,000 இருக்கு அப்படின்னா ஒரு ஷேர் எவ்வளவு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணும் ஓகேங்களா. ஒரு ஷேருக்கு எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னா எக்ஸ் இக்குவல் டு 1,40,000 / 35. இதை கேன்சல் பண்ண அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பண்ண மட்டும் ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 140 சொல்லி இருக்கு. 140 35 ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 times 70 ஆகும், 4 times 140 ஆயிடும் ஓகேங்களா. அடுத்து இன்னொரு 40 இருக்கு, அப்ப 4,000. இப்ப ஒரு ஷேர் வந்து 4,000 சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இவங்களுக்கு எல்லாம் இண்டிவிஜுவல் ஷேர்ஸ் எவ்வளவு வரும் சொல்லி பாத்துக்கலாம். இப்ப இவங்களோட இண்டிவிஜுவல் ஷேர் வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் வந்து 4x இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு, ஒய் வந்து 16x, ஜெட் வந்து 15x. இப்போ 4 × 4,000 எக்ஸ் ஓட வேல்யூ வந்து 4,000 சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் நம்ம. 16 × 4,000 15 × 4,000 இப்ப இவரு 16,000 இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. சரி இவருக்கு வந்து எக்ஸ்க்கு வந்து 16,000 வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் ஓகேங்களா. இவருக்கு வந்து எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 64,000 ப்ராஃபிட் கிடைக்கும். இவருக்கு 60,000 ப்ராஃபிட் கிடைக்கும். இப்ப அந்த ஓவராலா கிடைச்ச 1,40,000 வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளவு பிரிச்சுக்குவாங்க அப்படின்னா எக்ஸ் வந்து 16,000 எடுத்துப்பாரு, ஒய் வந்து 64,000 எடுத்துப்பாரு, ஜெட் வந்து 16,000 எடுத்துப்பாரு ஓகேங்களா. இது வந்து நம்ம கால்குலேட் பண்ணி ஆன்சர் பண்ணியாச்சு. இதுவே வந்து நம்ம ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வச்சு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா இவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற நமக்கு ரேஷியோ மட்டும் தெரிஞ்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா. இப்போ இது வரைக்கும் ஓகே எவ்வளவு வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பர் மந்த்துக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்டூ வந்து நம்ம அவங்க எவ்வளவு எத்தனை மந்த் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வருஷத்துல இவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க பார்த்தோம். இன்வெஸ்ட் பண்ணதோட ரேஷியோ வந்து எடுத்துட்டோம், 4x 16x 15x ஓகேங்களா. இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து 35x சொல்லிக்காங்க வச்சு ஓவர் இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளவு, அப்ப எக்ஸ் இவ்வளவு, அப்ப வந்து எக்ஸோட வேலையை கண்டுபிடிச்சு அப்புறமேட்டு இந்த எக்ஸ் இந்த ஒய் இந்த ஜெட் இதுக்கெல்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு பதிலா இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 4x 16x 15x சொல்லி கண்டுபிடிச்சிட்டோமா. இப்ப வந்து நம்ம இதுலயே சொல்லிடலாம்
இப்ப இதுல யார் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குவாங்க, யார் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணது அப்படின்னா 16. அப்ப அவருக்கு ப்ராஃபிட் வந்து எவ்வளவு அதிகம் இருக்கிறதுல இவங்க மூணு பேர்த்தோட மூணு பேர்த்துல 16 பிக்கு மட்டும்தான், சாரி ஒய்க்கு மட்டும்தான் வந்து அதிக ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்க அந்த ஆளுல பார்த்தோம் அப்படின்னா ஒய்க்கு அதிக ப்ராஃபிட், ரைட், ஒய்க்கு வந்து அதிக ப்ராஃபிட், அடுத்து ஜெட்டுக்கு ப்ராஃபிட், அடுத்து வந்து எக்ஸ், ஓகேங்களா. ஹையராரிக்கா பார்த்தோம் அப்படின்னா ஒய்க்கு மட்டும் அதிகமா கிடைக்கும், அதுக்கப்புறம் ஜெட்டுக்கு கிடைக்கும், அதுக்கப்புறம் எக்ஸு கிடைக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம செக் பண்ணவே போதும். இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா 60,000, 64,000, 16,000 இருக்கு. இப்ப இதுல யாருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒய்க்கு 64,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து செகண்ட் அதிகமா இருக்கிறது யார் அப்படின்னா ஏ கொடுத்துருக்காங்க, ஏ சாரி எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இல்ல ஜட்னு சொல்லி நம்ம ஆப்ஷன்ல வரணும், ஓகேங்களா. நம்ம இதுதான் கரெக்டா ஹைலா இருக்கு. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. இப்ப செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 16, எக்ஸுக்கு வந்து 16,000, அடுத்து 64,000, அடுத்து 60,000 சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஹைடாலிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதிகமா இருக்கிறது அதுல ஒய்க்கு இருக்கு, அடுத்து ஜெட்டுக்கு செகண்டா இருக்கு, லாஸ்டா தான் எக்ஸுக்கு இருக்கு. அப்ப செகண்ட் ஆப்ஷன் ரைட், ஓகேங்களா. நம்ம இதுல ஆன்சர் பண்ணிடலாம். இவ்வளவு கால்குலேட் பண்றதுக்கு பதிலா நம்ம எவ்வளவு அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கிறது தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ணதோட ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஆப்ஷனை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். இது எந்த ஹைடாலிக்ல இருக்கும் அப்படின்ட்டு, யாருக்கு அதிகமா வரும் யாருக்கு கம்மியா வருங்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா, யாரு அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க யாரு கம்மியா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா, யாருக்கு அதிகமா வரும் யாருக்கு கம்மியா வருங்கிறத நம்ம ஈஸியா ஃபைண்ட் பண்ணிடலாம். இதுக்கான ஆன்சர் வந்து பி ஆப்ஷன். அடுத்து தேர்ட் சம் பார்ப்போம். ருபீஸ் 355 ஹாவ் பீன் டிவைடட் அமௌங் ஏ பி சி இன் சச் எ வே தட் ஏ ஹேட் ருபீஸ் 20 மோர் தென் பி அண்ட் சி ஹேட் ருபீஸ் 15 மோர் தென் ஏ, ஹவு மச் வாஸ் சி ஷேர், ஓகேங்களா. தேர்ட் சம் மட்டும் ஷேர் மாதிரி தான் சொல்றாங்க, செகண்ட் சம்ல பார்த்த மாதிரியே அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தாங்க. இதுல வந்து ஒரு 355 அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் இருக்கு, ஓகேங்களா. 355 அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் இருக்கு, அதை வந்து மூணா பிரிக்கிறாங்க, மூணு பேருக்கு வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க, ஓகேங்களா. அந்த மூணு பேருக்கு எந்த ரேஷியோட பிரிச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கறதான் நம்ம க்வெஸ்சன்ல கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன நம்ம ப்ரூவ் இதுல என்ன இருக்கு அப்படின்னா, ஏ ஹேட் 20 மோர் தென் பி, ஓகேங்களா. ஏ வந்து எவ்வளவு வாங்குவார் அப்படின்னா 20 மோர் தென் பி, ஓகேங்களா. அப்ப பி கூட 20 ஆட் பண்ணோம் அப்படின்னா ஏ கிடைச்சிடும். நம்ம கொடுத்துருக்க சென்டென்ஸ் அப்படியே ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ ஏ ஹேட் 20 ருபீஸ் 20 மோர் தென் பி அப்படிங்கும் போது 20 மோர் தென் பி, பியோட வேல்யூ கூட 20 ஆட் பண்ணோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ கிடைச்சிடும், ரைட். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சி ஹேட், ஓகேங்களா. சி ஹேட் அப்படின்னா சி எவ்வளவு வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 15 மோர் தென் ஏ, ஓகே, ருபீஸ் 15 மோர் தென் ஏ, 15 மோர் தென் ஏ, ஓகேங்களா. ஏவோட 15 அதிகமா வச்சிருக்காரு, ஏ அமௌண்ட் பிளஸ் 15 ஆட் பண்ணோம் அப்படின்னா சியோட அமௌண்ட் கிடைச்சிடும். இப்ப இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிஏ வந்துட்டு ஏ கூட கம்பேர் பண்ணிருக்காங்க, ஏவை வந்து சி கூட கம்பேர் பண்ணிருக்காங்க. இப்ப லாஸ்ட் லீஸ்ட்ல யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் கம்பேர் ஆகுது பார்த்தோம் அப்படின்னா பி தான், ஓகேங்களா. பி தான் ஒரு ஸ்டார்ட் ஆகிறால அந்த பிஏ வந்துட்டு ஏ கூட கம்பேர் பண்ணிருக்காங்க, அப்புறம் அந்த ஏவை வந்து சி கூட கம்பேர் பண்ணிருப்பாங்க. அப்ப பிங்கிறது மட்டும் நம்ம எக்ஸ்ங்கிறது வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா எல்லாருமே ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். இப்போ ஏ பி சி மூணு பேருக்கு ஸ்பிட் பண்றாங்க. இப்போ ஏ பிங்கிறது வந்து நமக்கு தெரியாது, ஓகேங்களா. எல்லாத்தையும் வந்து பி கூட தான் கம்பேர் பண்றாங்க, அதனால பிக்கு நம்ம எக்ஸ் சொல்லி வச்சுக்கலாம். 355ல எக்ஸ்ங்கிற ஒரு அமௌண்ட் வந்து பிக்கு கொடுக்குறாங்க, ஓகேங்களா. அப்ப ஏ எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னா பிக்கு கொடுத்ததோட 20 எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அப்போ பிக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 20 கொடுத்துருக்காங்க பிளஸ் ஒரு சாரி பிக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கொடுத்துருக்காங்க பிளஸ் ஒரு 20 எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க ஏக்கு. அதுதான் இங்க வந்துருச்சு, ஓகேங்களா. 20 பிளஸ் பி அப்படிங்கிறது 20 பிளஸ் பிங்கிறது பதிலா எக்ஸ்ங்கிற அமௌண்ட். சி எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏ எவ்வளவு வாங்கியிருக்காரோ அதை விட 15 மோரா கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏ எவ்வளவு வாங்கியிருக்காரு, எக்ஸ் பிளஸ் 20 வாங்கியிருக்காரு, ஓகேங்களா. அதை விட 15 மோரா கொடுத்துருக்காங்க பிளஸ் 15 X plus 35, ஓகேங்களா. C எவ்வளவு வச்சிருப்பாங்க X plus 35. இப்போ வந்துட்டு நம்ம இந்த மூணு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணோம் 355 வரணும், ஏன்னா அந்த 355 தான் மூணா வந்து ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப அந்த மூணையும் ஆட் பண்ணும் போது, ஓகேங்களா, 355 equal to A plus B plus C, ரைட்டுங்களா. A க்கும் B க்கும் C க்கும் ஆட் கொடுத்ததை ஆட் பண்ணோம் அப்படின்னா 355 வரணும். இப்போ 355 equal to A எவ்வளவு கொடுத்துருக்காங்க, X plus 20. B க்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிளஸ் 35. இப்ப இதுல டோட்டல் எத்தனை எக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3, 3 எக்ஸ் இருக்கு பிளஸ் 20 பிளஸ் 35 அப்படின்னு ஆட் பண்ணோம் அப்படின்னா 55 இங்க இருக்கு, ஓகேங்களா.
அப்போ 355 மைனஸ் அங்க இருக்க 55 வந்து அப்படின்னா 300 ஆயிரும் ஈக்குவல் டு 3x. அப்போ எக்ஸோட வேல்யூ 100 ரைட்டுங்களா. எக்ஸ்ங்கிறது வந்துட்டு எக்ஸோட வேல்யூ அந்த ஸ்டெப்ல வந்து 300 ஈக்குவல் டு 3x இருக்கு. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 300/3 சொல்லி வரும். அப்ப எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 100 சொல்லி கிடைச்சோம். ஓகேங்களா. இப்ப நம்ம ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடியும். இப்ப நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா க்வெஸ்சன்ல வந்து சி யோட ஷேர் வாங்க கேட்டிருக்காங்க. அப்போ இப்ப பி யோட ஷேர் வந்து 100 அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. எக்ஸ்ல 100 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போ சி ஈஸியா சொல்லிடலாம். 100 எக்ஸோட எக்ஸ் பிளஸ் 35 தான். அப்ப 100 பிளஸ் 35 135 ஏவுமே நம்மளால சொல்லிட முடியும். எக்ஸ் பிளஸ் 20 அப்படிங்கிறதா எக்ஸ்ங்கிறது 100 அப்படின்னால 120. ஓகேங்களா. இப்ப நம்ம க்வெஸ்சன்ல கேட்டது சி யோட ஷேர் மட்டும் தான் 135. இந்த வீடியோல வந்துட்டு மூணு சம் பார்த்திருக்கோம். இந்த மூணுமே வந்துட்டு ஆர்ஆர்பி எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட சம்ஸ் தான் பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மேக்ஸ் கான சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.